எல்லா துளிர் விட்டு வளரணும் அப்படின்ட்டு ஏதேதோ ஃபெர்டிலைசரை கொடுத்து நம்ம துளிரை வர வச்சுருப்போம். இன்றைக்கி ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த டிப்ஸை நீங்கள் எந்த செடிகளுக்கு வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த பூச்சி இருந்தது அப்படின்னா இதனோட நேம் என்னென்னு பார்க்கும்போது அசுவினி பூச்சி தாக்குதல்னு சொல்லுவாங்க. இந்த பூச்சிகள் வந்துருச்சு அப்படின்னா மொட்டுக்கள் மலராது, அது மட்டும் இல்லாமல் இலைகள் எல்லாமே சுருங்கி போன மாதிரி இருக்கும். ரொம்ப எளிமையான மெத்தடில் ஈஸியாகவே வந்து பார்த்தோன்னா இதை விரட்ட முடியும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறீங்க. இதில் வேப்ப எண்ணெய் மெடிக்கல் ஷாப்பில் கேளுங்க, இல்லை அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் ஏதோ ஒரு பிராண்டை வந்து எடுத்துக்கிறீங்க. ஒரு டீஸ்பூன் அளவு இருக்கிறத ஒரு கப்பில் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அது கூட ஏதோ ஒரு பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஷாம்பை வந்து ஜஸ்ட் அதில் கொஞ்சம் ஊற்றி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறீங்க. தண்ணியில் எண்ணெயை விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கலங்காது, பட் ஷாம்பை மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மிக்ஸ் ஆகிடுங்க. ஸோ ஒன் டீஸ்பூன் இருக்கக்கூடிய இந்த வேப்ப எண்ணெயை அரை லிட்டர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய ஊற்றிட்டிங்க அப்படின்னா செடிகள் பர்ன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா குளிக்கிட்டு செடிகளில் பூச்சி தாக்குதல் எந்த இடத்துல இருக்குது, இந்த அசுவினி பூச்சி தாக்குதல் எந்த இடத்துல இருக்கோ, ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ண போகிறீங்க. ஸ்ப்ரே பண்ண ரெண்டே நாளில் உங்களோட செடிகளில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் எல்லாமே செத்து போயிடுங்க.